பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை நெல்பேட்டையில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்காக காலை சிற்றுண்டி திட்டத்தின் அந்த இடத்தை பார்வையிடும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவு தயாரிக்கும் இடத்தை முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பள்ளி சிறார்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் துவக்கி வைக்க இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை சிற்றுண்டி திட்டத்தின் மைய சமையல் கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி சிறார்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி அந்த திட்டம் அண்ணா பிறந்த தினமான இன்று தொடங்கப்படுகிறது. அதனையொட்டி காலை சிற்றுண்டி திட்டத்தின் மைய சமையல் கூடத்தை மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கிறோம்.
பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தொடங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை சிற்றுண்டி திட்டத்தின் அந்த உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். 1 முதல் 5 வரையிலான சிறார்களுக்கு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி இனி வழங்கப்பட இருக்கிறது. அந்த திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து அந்த உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் பார்வையிடும் காட்சிகளை பார்க்கிறோம்.